பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரின்ட் நம்பர் 51-67 பக்கம் 236 தலைப்பு சொந்த அலுவல்களை பார்த்தல் ஆதார வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4:12 நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியில் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அலுவல்காரர் என்பவர் தனக்கு சம்பந்தமில்லாத மற்றவர்களுடைய காரியங்களில் தலையிடுபவர் ஆவார். இத்தகையவன் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கிடுவதும் அவர்களை விமர்சிப்பதும் விசாரணை செய்வதும் கண்டிப்பதும் கடிந்து கொள்வதும் தன் கடமை என்று கற்பனை பண்ணிக் கொள்கின்றான். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒருவரின் கடமை என்ன என்பதை தீர்மானிப்பதற்கு பொன்னான பிரமாணமானது மிகவும் உதவிகரமாய் இருக்கின்றது. கர்த்தருடைய இக்கட்டளையானது வீண் அலுவல் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் தடை பண்ணுகின்றதாய் இருக்கின்றது. சகோதர அன்பிற்கும் வீண் அலுவலுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தினை கண்டுகொள்ளத்தக்கதாக பொது சிருஷ்டியில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் மனசாட்சியினை பயிற்றுவிக்க வேண்டும் மற்றும் தன் ஒவ்வொரு வார்த்தை கிரியை மற்றும் சிந்தையினுடைய விஷயத்தில் நீதி மற்றும் அன்பினுடைய பிரமாணங்களை செயல்படுத்திடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தில் நாம் தனிப்பட்ட விதத்தில் சம்பந்தப்பட்டவர்களாக இருந்து அதில் நாம் உரிய கவனம் செலுத்துவோமே ஆனால் மற்ற ஜனங்களுடைய காரியங்களில் நாம் தலையிடாமல் நம் சொந்த அலுவலை பார்த்துக் கொள்பவர்களாக இருப்போம். ஆனால் கண்டிப்பதும் தலையிட்டு சரி செய்வதும் தகுதியானது என்று வேதாகமம் சுட்டி காண்பித்திடும் நேரங்களும் இடங்களும் சூழ்நிலைகளும் உள்ளன. பெற்றோர் பிள்ளையை திருத்திடலாம், ஆசிரியர் மாணவனை திருத்திடலாம், வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் காரியம் அனைத்தையும் குறித்து பெற்றோர் அறிந்து கொள்வது என்பது தலையிடும் காரியமாகிறாது. பள்ளிக்கூடத்தின் காரியங்களை ஆசிரியை அறிவது என்பது தலையிடுதலாகிறாது. எனினும் குடும்பத்தின் அல்லது பள்ளிக்கூடத்தின் அங்கத்தினர்களுடைய தனிப்பட்ட உரிமைகளானது ஒருபோதும் கவனிக்க தவறப்படக்கூடாது. பெற்றோர் பிள்ளை மற்றும் ஆசிரியர் மாணவர் போன்று வீட்டின் உரிமையாளரும் வீட்டிற்கு காரியங்களை செய்பவரும் அதே பிரமாணத்தின் கீழ் வருபவர்களாய் இருக்கின்றனர். மற்றவர்களை திருத்திடுவதற்கு அதிகமான நேரத்தினை செலவிடுபவன் அதிலும் இந்த திருத்தங்களை சரியாயும் நேர்த்தியாயும் செய்பவனாக இருந்தாலும் கூட இத்தகையவன் தன்னை குறித்து மறந்து போய் விடுபவனாக இருப்பான் என்பதே கற்றுக்கொள்ள வேண்டிய ஜீவியத்தின் மகா படிப்பினைகளில் ஒன்றாகும். ஒருவன் தன்னை திவ்ய ஏற்பாடுகளுக்கு இசைவாக கொண்டு வருவதும் அதிலே தன்னை தக்க வைத்து காத்துக் கொள்வதும் தான் அவனுடைய முதலாம் கடமையாகும். வீண் அலுவல் என்பது அவிசுவாசத்திற்கான சான்றாகும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தேவனுடைய அன்பில் நம்மை காத்துக் கொள்ள வேண்டுமெனில் நாம் பரிசுத்த ஆவியினுடைய கனிகளையும் கிருபைகளையும் வளர்த்தி திருப்தியாக்கிட வேண்டும். இப்பண்புகள் குறித்து கற்றறிந்து தேவ செய்தி கொடுக்க முடிபவர்களாய் இருந்தும் தங்களுடைய இந்த அறிவை அன்றாட ஜீவியத்தின் காரியங்களில் சரியாய் செயல்படுத்திட முடியாதவர்களாய் இருப்பவர்கள் அநேகர். சாந்தமும் தயவும் அன்பும் தங்களுடைய சொந்த காரியங்களில் எதிரே காண்பிக்கப்பட வேண்டும் என்று உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாய் இருக்கின்றனர். வார்த்தைகள் மூலமாய் என்பதை விட மாதிரியின் மூலமாய் நம்மால் சில விஷயங்களை மற்றவர்களுக்கு நன்கு போதிக்க முடியும். ஒருவேளை நீதி மற்றும் அன்பின் கொள்கைகளினால் நாம் ஆளப்படுகின்றோம் என்பதை ஜீவியத்தினுடைய சிறு காரியங்களிலேயே நாம் காண்பிப்போமேயானால் மற்றும் ஒருவேளை சோதனையின் வேளையில் சாந்தம் தயவு மற்றும் ஆவியின் மற்ற கனிகளை நாம் வெளிப்படுத்துவோமே ஆனால் நன்மை கேதுவான நம் செல்வாக்கானது மிகவும் பெரிதாகிடும். வாழ்க்கையில் கவனித்ததை வைத்து பார்க்கையில் உலகின் பாதி பேர் வீண் அலுவல்காரர்களாகவே இருக்கின்றனர் மற்றும் இந்த பலவீனத்தின் காரணமாகவே இவர்களுடைய சோதனைகளில் பெரும்பாலானவைகள் வந்துள்ளன. கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் யாரோ ஒருவர் இப்படியாக இருப்பார். ஒருவேளை கணவன், ஒருவேளை மனைவி, ஒருவேளை பிள்ளை மற்றவர்களுடைய பணியையும் பெருந்தன்மையையும் சாதகமாக்கிக் கொண்டு வீட்டை ஆளுகிறவராக இருப்பார். பொதுவாகவே இம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் அதிகமான அநீதி செய்யப்படுகின்றது. இந்த நிலைப்பாட்டினை எடுத்துக் கொள்ளுபவர்கள் ஒருவேளை அதிகாரத்தினை நான் கையில் எடுக்காவிட்டால்
காரியங்கள் சரியாய் நடக்காது என்று கூறி தங்கள் நடத்தையிலே நியாயப்படுத்திட பெரும்பாலும் முற்படுகின்றனர். இத்தகையவர்கள் தாங்கள் வீண் அலுவலர்களாய் இருக்கின்றனர் என்பதை உணராதவர்களாய் இருக்கின்றனர். இத்தகைய நடத்தையானது தேவனிடத்தில் விசுவாசமின்மையை விவரிக்கின்றதாய் இருக்கிறது. நாம் நமது கடமையினை செய்திட வேண்டும் மற்றும் நீதியை கர்த்தரிடத்தில் விட்டுவிட வேண்டும். திவ்ய ஏற்பாடுகளுக்கு தாங்கள் கீழ்ப்படிந்து இருக்காததால் தாங்கள் பெரும் காரியங்களை இழந்துள்ளனர் என்று பிற்காலங்களில் ஜனங்கள் உணர்ந்து கொள்ளுவார்கள். இப்படியாக அநீதியினை செயல்படுத்திடும் கர்த்தருடைய ஜனங்களில் உள்ள யார் ஒருவரும் புது சிருஷ்டி என வளர்ச்சி காண்பிக்காதவர்கள் ஆவர். மற்றவர்களுடைய உரிமைகளை புறக்கணித்து போட்டு தாங்கள் விரும்பினதை செய்வதற்கு தங்கள் அதிகாரத்தினை பயன்படுத்துவது கணவனாகவோ மனைவியாகவோ அல்லது பிள்ளையாகவோ இருந்தால் அத்தகைய நடத்தையானது திவ்ய பிரமாணத்திற்கும் அன்பின் ஆவிக்கும் முரணானதாக இருக்கும். தாங்கள் பெரிய தவறை செய்துள்ளதை இவர்கள் என்றோ ஒரு நாள் உணர்ந்து கொள்வார்கள். கொலோசியர் 3:18-21 குடும்பத்தின் இல்லத்தின் தலைவன் தான் பெற்றிருக்கின்றதான பொறுப்பினை அடையாளம் கண்டு கொண்டவராய் காணப்பட வேண்டும் மற்றும் அப்பொறுப்பினை நிறைவேற்றிடுவது அவரது கடமையாக இருக்கிறது. தன்னால் வழிகாட்டப்படுபவர்களுடைய நலன்களையும் விருப்பங்களையும் கருத்தில் கொண்டவராக அன்புடன் கூடிய அக்கறையில் காரியங்களை அவர் செய்திட வேண்டும். இல்லத்தில் கணவனுடைய கடமை என்பது திவ்ய பிரமாணம் இவர் மேல் வைத்திட்ட கடமையாக இருக்கின்றது மற்றும் இக்கடமையினை நிறைவேற்றிடுவதற்கு இவர் தன் குடும்பத்தினுடைய நலன் கருதி தன் சொந்த நேரத்தையும் விருப்பங்களையும் தியாகம் செய்வதற்கு பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகின்றார். இந்த பொறுப்பினை நிறைவேற்றிடுவது என்பது இவருடைய கடமையாக இருக்கின்றது. எபேசியர் 5:25-33 6:4 குடும்பத்தில் தாயினுடைய ஸ்தானம் குறித்து வேத வாக்கியங்களானது விவரிக்கின்றதாக இருக்கின்றது. இந்த ஸ்தானம் உயர்ந்த ஒரு ஸ்தானமாகும். ஆனால் இல்லத்தில் தலைவனுடைய ஸ்தானத்தின் உரிமையினை பறித்துக் கொள்ளும் ஒவ்வொரு ஸ்திரீயும் ஒருவேளை அவளது இத்தகைய தவறான நடக்கையில் சில காலம் செழி தோங்கினாலும் கூட இப்படி செய்வது என்பது அவனுக்கும் அவள் குடும்பத்தினுடைய மேலான நன்மைக்கும் ஊறு விளைவிக்கின்றதாய் நிச்சயமாய் இருக்கும். 1 Peter 3:1-6 தங்கள் சொந்த குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களை கையாளும் விஷயத்தில் அநேகர் பொறுமையற்றும் இரக்கமற்றும் காணப்படுகின்றனர். ஆனால் வெளியாட்களுக்கு ஒழுக்கத்திற்கு மாதிரிகளாக தோற்றம் அளிக்கின்றனர். இவர்கள் மனரீதியான சரீர ரீதியான விஷயத்தில் தங்கள் குடும்பத்தாரிடத்தில் குறிப்பிட்ட பொறுப்பு ஒன்றினை பெற்றிருக்கின்றனர் என்று நாம் இவர்களுக்கு விசேஷமாய் நினைப்பூட்டும் போது இவர்கள் தங்கள் நடத்தைக்கு நியாயம் கற்பித்திடும் விதத்தினை காண்பதற்கே நமக்கு வருத்தமாயுள்ளது. தேவனுடைய அங்கீகரிப்பினை பெற நாடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவனும் உலகத்தார் மற்றும் சகோதரர்கள் விஷயத்தில் மாத்திரமல்லாமல் தங்கள் சொந்த குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள் விஷயத்திலும் தாங்கள் எல்லா விதத்திலும் தங்கள் சொந்த அலுவல்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் உறுதி கொள்ளத்தக்கதாக தன் நடத்தையினை கவனித்துக் கொள்வானாக. ஆமென்.